விளைவீச்சு பக்கமாக போகலாம் நேத்து பல்வேறு பட்ட பதிவேண்டைய நாளிலும் இந்த பேஸ்புக் தளங்கள்ல வந்து பதிய இருந்துச்சு அப்ப வந்து நம்மட புள்ளிங்க வந்துட்டாரு வந்து டேய் இதாண்டா கொரோனா வைரஸ் இதை அழிக்க மருந்தின்னு கண்டுபிடிக்க இல்லையா விடா அப்படின்னு சொல்லி புள்ளிங்கோ தன்னுடைய அணியோட சேர்ந்து காய்ச்சி இருக்காரு காய்ச்சி இருக்க ஒரு புள்ளிங்க இருக்குதானே முரட்ட புள்ளிங்கான அறிவாளியான புள்ளிங்கோ அந்த புள்ளிங்க என்ன செய்யுது அப்புறம் சவுக்காரம் எல்லாம் போட்டு கழுவினா அழிஞ்சிடுவெண்டு சொல்றாங்க

வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு இப்ப வந்து கயலில் வாழ்க்கையில் வந்து பக்குவம் எல்லாம் பெறும் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை வந்து காயப்படுத்த வாய்ப்பு இருந்தாலும் அப்படி செய்யாம கடந்து போறதுதான் பக்குவம் நமக்கு எல்லாம் பல்வேறு பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு நடந்தாலும் வந்து செய்தவங்க வந்து கண் முன்னாடிப்பாங்க அவங்களுக்கு திருப்பிடாங்க அதை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதை செய்யாம கடந்து போறதுல இருக்கிறதா அந்த பக்குவம் என்று சொல்லப்படுது ஆகவே மக்கள் பார்த்து சுதாரணமா முடிவு எடுத்துக் கொடுக்க தேர்தல் வாக்குறுதியில மட்டும் இப்படி விட்டு கொடுத்துறாங்க பக்கம் பக்கம் வாழ்க்கை போயிடும் சரி இப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சதுரங்க ஆட்டத்தை போல வாழ்விலும் முன்யோசனையே வெற்றி பெறுகின்றது அப்படின்னு சொல்லி இதுவும் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு சரியான விஷயமாக தான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த விஷயங்களை ஆராய்ந்து அலஸ்தி வாக்களித்தால் தான் இப்போது நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நிலைக்கும் இரண்டு மூணு தெரிவுகள் வச்சுக்கொள்ளணும் இப்போ வந்து இந்த சதுரங்கத்தில் வந்து சில ஏதாவது ஒரு காயை வந்து அரைக்கிட்டோம்னு சொன்னா திரும்பி பழைய கொண்டு வர முடியாது அது நேரம் அவர் வெட்டிடுவார் அப்போ இன்னொரு திட்டம் ஒன்று அதுக்கு பதிலாக ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி ஆகவே ரெண்டு மூணு திட்டங்களை வச்சுருங்க வச்சுக்கக்கூடியவர்களை தெரிவு செய்யுங்கிற விஷயத்தை சொல்ல ஒரு செயலை தொடங்குவதில் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க தொடங்கணும் அல்லது இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது அது செய்து முடிக்கிறதுல வந்து கொஞ்சம் அக்கறையா இருக்கட்டும் அக்கறையா இருந்தா தான் சில விஷயங்கள் சாதிக்கப்படக்கூடிய இருக்கும் அக்கறை இல்லாததால் பல இழப்புகள் அஹ் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த வரலாறு சொல்லியிருக்குது வின்சன் சோசிலும் வந்து தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் சொன்னது கேட்டது போல நாங்கள் சொல்லக்கூடிய செயற்பாடுகள் சரியானதா என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் அது சார்ந்த விஷயங்களை அவதானிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த புத்தலா மாவட்டத்துக்கு ஒரு வேட்பாளர் அதாவது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு தன்னுடைய படையோடையே போயிருக்கிறார் அது அப்படின்னா அஹ் பைக் அஹ் முற்றக்கர பைக்ல சென்று இருக்கிறார் செல்லக்கூடிய சமயத்துக்கு ஹெல்மெட் போடையில இப்போது கொரோனா காலம் எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும்னு சொன்னது அந்த முகக்கவசம் போடையில அதை விட அந்த வண்டிக்கு நம்மரே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் அவர் வந்து ஒரு நாடு சட்டமெல்லா உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பெயர் பிள்ளையா வச்சிருக்க அது அவர் வந்து ஓடி உடச்சு போட்டு போயிருக்காரு ஆனால் அப்போ வந்து இது குறித்த விசாரணைகளுக்காக முன்கொண்டு செல்லப்படுகிறது குறித்து பிரதி போலீஸ் மா அதிபர் அதே போல பிராந்தியத்துக்கு போலீஸ் பொறுப்பான போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு வந்து இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களை தருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது இது தேர்தல் காலத்துல சொல்லப்படக்கூடிய இல்லை மக்களை கொஞ்சம் பயப்படாத மக்களை நாங்கள் சட்டத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அஹ் மலுப்புற மாதிரி இல்லாமல் அமுல்படுத்தி தேர்தல் முடிஞ்சாப்பறை ஒரு வெண்டாலும் கூட இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டால் தான் இனி எல்லாம் திருந்துவிடும் கேரடத்தில் அப்படியான சிக்கல் இருக்குன்னு கடந்த வாரதிலே வந்து சில சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த மக்கள் இல்லையே அவர்களுடைய போக்குகள் என்பது வார இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆகவே இப்படிப்பட்ட எல்லாம் இந்த சும்மா அந்த படம் காட்டுறது பந்தா காட்டுறது இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளும் சிலருக்கு பிடிக்குது பலருக்கு பிடிக்குது இல்லை அரசியல்வாதிகளை கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான விஷயம் சரி இது இப்படி இருக்க இன்னொரு விஷயம் அதாவது அப்ப எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணணும்ன்றதுக்காண்டி வெளிநாட்டுல போய் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வருவார்கள் இப்போதெல்லாம் வேலை இல்லை எனக்கு வேலை போயிட்டு அப்படின்னு சொல்லி கூடிய வரக்கூடிய ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதை சித்தரிக்கக்கூடிய புகைப்படம் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவும் கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது வேலையற்ற பிரச்சனை என்பது எல்லா நாட்டுக்கும் பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கிழக்கு பிரதீப் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் அப்ரஹாம் லிங்கன் பலவர் விதமான விஷயங்களை சொல்லிக்கிறார் மக்கள் வாழ்றதுக்கு அவர் சொல்றார் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் மாற்றலாம் ஆனா வந்து எல்லாரையுமே எல்லா காலத்திலயும் வந்து மாற்ற முடியாதுன்ற விஷயம் இந்த காலத்துக்கெல்லாம் மிக சரியா பொருந்தது சில விஷயம் சரியா தேர்தல் காலத்துக்கு சரியா பொருந்து ஆகவே வந்து பலரை சில காலம் சிலரை பல காலம் மாற்றலாம் ஆனா எல்லாரையும் வந்து எல்லா எப்போதும் மாற்ற முடியாது பார்த்து மக்கள் தான் நடந்து கொள்ளணும் சரி ஆனா ஒரு சில இப்போ அடுத்ததாக வரப்போகிற ஒரு புகைப்படத்தை பார்த்தா எப்போதுமே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றமா தான் இருக்கு மாற்றமா தான் இருக்கு இந்த நேற்று பார்த்தோம் இந்த யூடியூப் பக்கம் எல்லாம் ஒரு காணொலி வந்து தாறுமாற ஓடி தெரிஞ்சுது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி காணொலியை தட்டி பார்க்கறது நமக்கு பழக்கம் தானே இந்த பொழுதுபோக்குன்னா இதான் விஷயம் அவ பார்த்து கொண்டவர்களை வந்து பெண் சிங்கம் ஒரு ஒரு ரெண்டு கரைச்சிக்குது

இல்ல இந்த நாட்டில நகரத்துல ஊர்ல உலகத்துல எல்லா இடத்துலயே போனாலும் இதுவே பிரச்சனை பிரச்சனை சீதிக் பதிலா உப்பு போடப்படும் உப்புக்கு பதிலா சீனி போடப்படும் வேற எந்த போடுவாங்க போடுவாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ இருக்க இந்த வாழ்க்கை சரி இது இப்படி இருக்க என்ன ஒரு விஷயம் அதாவது தோல்வி என்பது நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள் என்பது அர்த்தம் இல்லை நீங்கள் இன்னும் வெற்றியே பெறவில்லை என்பது பொருள் எனவே தோற்று விட்டோம் தோற்று விட்டோம் என்று நினைக்காதீர்கள் வெற்றி கிடைக்கவில்லை என்று மட்டும் யோசிச்சு கொண்டு அடுத்த கட்ட நகரின்ற அதான அதுக்கு புரியுது செய்யங்க புரியசிய தவற விடாதீங்க சிலந்தி விலகட்டும்

உங்களோட அம்மாட மாமியாட்ட மகனுடைய சகோதரி அம்மாண்ட மாமியாருட மகன்ட சகோதரி சகோதரி உங்களுக்கு என்ன முறை எனக்கு ஆத்தமுரை என்னடா அது ஆத்தமுரை முறை அப்பா அம்மாட அம்மா அம்மாட மாமியன்டா அம்மாட மாமின்னா அம்மம்மா அம்மாட மாமி அம்மாட மாமிடா எனக்கு அம்மா அம்மா அம்மாக்கு அப்பா அப்பாக்கு என்ன மாமிட அம்மாட மாமியுண்டா அம்மாட மாமியுடா அப்பாட அம்மா அப்பாட அம்மா அப்பாட அம்மாட மகனண்டாரு அப்பா அப்பாட சகோதரி உங்களுக்கு என்ன முறை அப்பா சகோதரி நீங்க என்ன முறை சித்தி சித்தியா இல்ல அத்தை ஏனே குளம்பறீங்க விஷயம் தான் நீ காலையில வந்து என்ன குளம்பினதுக்காக இப்ப என்னே குளம்பறீங்க நான் சரியா தான் சொன்னா சரியா பாத்து அத்தை பார்த்து கொண்டு பாத்த அத்தை எல்லாத்தையும் பாத்து கொண்டுப்பீங்க சரி அது மாதிரி தான் காலையில வந்து குளம்ப கூடாது அப்படி இல்லமா நீ குளம்பிச்சீங்க சரி சந்தோஷம் இந்த வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கணும் சரி குளம்பினா நான் தண்ணிய போறேன்